ஹஜி ப்ரோ, நேம் வந்து தப்பாக சொல்லிதுன்னா சாரி. ரெண்டு தடவையுமே நீங்கள் வந்துட்டு லோனு எடுக்காமல் தான் பணம் கட்டினீங்களா? நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் பண்ணாமலே அவங்க வந்து பணம் கிரெடிட் ஆன மாதிரி மெசேஜ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு டைமே பணம் கட்டியிருக்கீங்க. மறுபடியும் இது வாரம் வாரம் மெசேஜ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஏன்னா இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ட்ராப் தான். இப்போ உங்களோட டேட்டா வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களே வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு நாலு பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுறது, அவங்க குரூப்பில் அதாவது கேங் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்துட்டு ரேண்டமாக ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கஸ்டமர் பயந்துக்கிட்டு மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணாங்கன்னா ஓகே, அவங்கள பிடிச்சி எப்படியோ பணத்தை வாங்கிடலாம். இல்லை அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிடலாம். அந்த ஒரு கான்செப்டில் தான் அவங்க பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்பருக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. இல்லை அதையும் மீறி வந்து எனக்கு ஃபிசிக்கலாக எல்லாத்துக்கும் கால் பண்ணிடுறாங்க அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ப்ரூஃப் எடுத்து நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ அதில் வந்து நிறையா டிப்ஸு கொடுக்குறாங்க, அதன் மூலியமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அனிஷா சிஸ்டர், அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மூலிமா நம்ம வந்து பர்மனெண்ட்டாக பேன் பண்ண முடியாது. ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக தான் அவங்க வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இதெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இல்லை சின்ன சின்ன மாற்றம் பண்ணாலே இதே அப்ளிகேஷனையே மறுபடியும் அப்டேட்டிங் வந்து பண்ணுவாங்க. அதனால் இது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இதில் பேனுன்றது பார்த்தீங்கன்னா, இவனுங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டால் மட்டும்தான் பேன் பண்ணுறதா அர்த்தம். இல்லை ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு இனி எந்த லோன் அப்ளிகேஷனும் இருக்காதுன்னு சொன்னால் தான் அர்த்தம். பட் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இல்லை ரொம்பவே அதிகமாக ப்ராப்ளம் இருக்குன்னா, ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான், இப்போல்லாம் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு நிறையா பர்சனல் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ராஜசேகர் ப்ரோ, அதாவது வந்துட்டு இந்த 7 டேஸில் அநியாயம் வட்டி தான் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே அதே ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு நம்பர் போகுதுன்னா அவங்கள்ட்ட முன்னே நீங்கள் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருங்க. அம்மா அப்பாவுக்கு யாருமே என்னை பற்றி ஃபோன் பண்ணி கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி கால்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா, லோன்லேருந்து பண்ணுறோம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா, அதாவது இந்த இன்ஸ்டன்ட் லோன் 7 டேஸ்லேருந்து பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா தெரியாதுன்னு சொல்ல சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் அமைதியாக எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா, அவங்க வந்து என் பையன் தான் சொல்லுங்கன்ட்டாங்கன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு இவனுக்கு அந்த நம்பருக்கே கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, இதில் நிறையா பேர் பண்ணுற தப்பே அதுதான். ரெஃபரன்ஸ்கிட்ட யாருமே இவங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸையும் சேவ் பண்ணலாம், நம்மளும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். அதுக்காக தான் சிஸ்டர், அதாவது அம்பிகா சிஸ்டர், அதாவது சண்டே உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அம்மா அப்பாவெல்லாம் சாரி, அக்கா அம்மா அப்பா எல்லாத்தையுமே அசிங்கமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகுதுன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும், அவங்க மெசேஜ் பண்ண ப்ரூஃப் இருக்கும். அதை வச்சு நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அதை சால்வ் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா, மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது தான். அந்த செல்லு மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிடுங்க, இல்லை அந்த நம்பர் ஏதாவது வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிடுச்சி, இல்லை ராங் கால்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை மாற்றிடுங்க. உங்கள் கஷ்டம் புரியுது சிஸ்டர். அதாவது அந்த சைடும் சப்போர்ட் இல்லாமல் எந்த சைடும் சப்போர்ட் இல்லாமல் இருக்கீங்க. உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து நம்ம சேனலோட கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். தயவு செஞ்சு இவனுங்க கால் பண்ணணுன்னா நீங்கள் பயப்பட மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா இதை விட வந்துட்டு உயிரை பறிக்கிற கொரோனா சம்பவத்தையும் நம்மளாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் அவங்களுக்கு பயந்த மாதிரி காட்டினீங்கன்னா அவன் மறுபடியும் உங்களை வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பான். அதனால் பயப்படாமல் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். இல்லை சிஸ்டர், அதாவது இவங்க ஆற போட்டதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ வந்து நிறையா ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு, எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே இவனுங்க அந்த சைலண்ட் ஆகிட்டானுங்க. ஏன்னா சைலண்ட் ஆகிட்டா எப்படி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதில்ல, ஆக்ஷன் வந்து எடுக்க மாட்டாங்க. அதனால தான் இவனுங்க ஆற போட்டு 25 நாள் கழித்து 10 நாள் கழித்து இந்த மாதிரி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதன்படி தான் அவனுங்க பண்ணுவானுங்க. ஒருவேளை ஹஸ்பண்டுன்னு போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் போகும். இல்லை ஜென்ரலாக நீங்கள் பேர் மட்டும் தான் போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா ஆன்லைன் லிங்க் மூலிமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களால் வந்துட்டு அங்கே போக முடியலனாலும் பரவாயில்ல, இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சேஃப்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இதை வச்சு நீங்கள் அவனுக்கு ஒரு மெசேஜ், இந்த கம்ப்ளைண்ட் பண்ண காப்பி எடுத்து அவனுக்கு அனுப்புனீங்கன்னா, இது இதில் கூட ஒரு சிலர்லாம் பயந்துட்டு மெசேஜ் பண்ணாமல் இருக்கானுங்க. அதனால் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்துட்டு பர்சனலாக நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. பிரவீன் ப்ரோ, அதாவது ஏகப்பட்ட பேருக்கு வந்துட்டு இந்த ஃபேக் கால்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்க்ளூட் எனக்கு கூட அந்த ஃபேக் மெசேஜ் எல்லாமே வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பணம் கட்டுங்க, செட்டில்மெண்ட் எடுத்து இன்னும் பணம் கட்டாமலே இருக்கீங்கன்ற ஒரு மெசேஜ் வந்துச்சு. பட் நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, பிளாக் பண்ணி விட்டுட்டேன் நான். அதே மாதிரி நீங்களும் பிளாக் பண்ணி விட்டுருங்க. அதிலிருந்து எனக்கு மறுபடி வர்றதில்லை. வேறு ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு மெசேஜ் வந்துச்சு, நான் கொஞ்சம் திட்டி மெசேஜ் அனுப்புனேன், அதிலிருந்து அதுக்கும் மெசேஜ் வர்றதில்லை. நீங்கள் மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து திட்டி மெசேஜ் அனுப்பாதீங்க. ஏன்னா அதை வச்சு அவனுக்கு ஏதாவது வந்துட்டு மறுபடியும் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நீங்கள் அந்த நம்பரை பார்த்தீங்க, எதர்ச்சியாக பார்த்துட்டிங்கன்னா பிளாக் பண்ணி விட்டுருங்க. கிறிஷ் ப்ரோ, அதாவது தயவு செஞ்சு நீங்கள் வந்து எடுக்காத அமௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அதாவது மிரட்டி பணம் வாங்குற மாதிரி. சிங்கம் படத்தில் பிரகாஷ்ராஜ் வந்துட்டு மிரட்டி பணம் வாங்கினார் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி வந்துட்டு இல்லைனா வந்துட்டு யாரையோ அசிங்கப்படுத்தி நான் பணம் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி தான் இது எல்லாமே கான்செப்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி மிரட்டுறாங்க, உங்கள் ஃபோட்டோவை அனுப்பி நான் அந்த மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரூஃப் எடுத்து வச்சு நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க பர்சனல் அட்வைஸுங்கிறது நிறையா பண்ணுறாங்க, அதன் மூலிமா உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். தயவு செஞ்சு இந்த சூசைடுன்ற வார்த்தையை எடுக்காதீங்க. இவனுங்களாம் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. இந்த டிஜிட்டல் வேலையில் எவ்வளவோ பண்ணி வச்சுருக்கிறானுங்க இவனுங்க எல்லாருமே. பட் அதனால் நீங்கள் அதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிடுவானுங்க அந்த மாதிரி பண்ணிவிடுவானுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காதீங்க. இந்த மாதிரி தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்பி யாராவது உங்கள் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கால் பண்ணாங்களா, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி என்னோடய மொபைல் வந்து ஹேக் ஆகிடுச்சு, நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் அண்டு அதிலிருந்து என்னோடய மொபைல் ஹேக் ஆகிடுச்சு, நீங்கள் தயவு செஞ்சு என்னை பற்றி யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணாதீங்க, அந்த நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் ரெஃபரன்ஸ்க்காகவே பண்ணியிருப்போம், அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பண்ண முடியாது, அதனால் நம்ம வந்து தைரியமாக இருந்தாலே இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். தயவு செஞ்சு இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க சிஸ்டர். ஏகப்பட்ட பேர் உங்களை மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் சரி, இல்லை குரூப்பில் நீங்களே பார்க்குறீங்களே வந்து யூடியூப்பில் நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடலாம். அதுக்காக வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தைரியமாக இருங்க, எந்த பிரச்சனையுமே வராது. இவங்களால் நேரில் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவனுங்க வர ஒரு ஒரே ஒரு வழி என்னென்னா ஃபோன் மூலிமா தான் வர முடியும். இந்த 7 days அப்ளிகேஷனால் ஃபோன் மூலிமா மட்டும்தான் அவங்களால் வர முடியும். அதனால் அந்த வழியை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிங்கனாலே போதும். முதல்ல உங்களுக்கு அப்யூசிங் பெருசாக இருக்குன்னா சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தேங்க்யூ ப்ரோ. அதாவது இவங்க இந்த மாதிரி அநியாய வட்டி வசூல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் யாருமே வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது. நிறையா அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, பட் இதில் போயிட்டாச்சு. இதில் ஒரே ஒரு சொல்யூஷன் ஆனால் நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க பிரதர். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி அநியாய வட்டி கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு வாரத்துக்கே வந்துட்டு உங்களுக்கு 6000 ரூபா அப்படியே வந்துட்டு எடுத்த அமௌண்ட்டே நம்ம வந்து வட்டியாக கட்டணும்னா இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அது வந்து இது பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து அநியாய வட்டி போட்டு எனக்கு கேட்குறாங்க சார், அப்படி என்னால் கட்ட முடியலன்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு என்னோடய ஐடி ப்ரூஃப்லாம் அனுப்பி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அண்ட் குறிப்பாக உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்களே சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி என்னை பற்றி கால்ஸ் மெசேஜ் எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இல்லைனா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து கால் மெசேஜ் போக ஆரம்பிச்சிடும். பிரபாகரன், அதாவது இதில் வந்துட்டு நீங்கள் 7 days அப்ளிகேஷன்றதுனால நான் வந்துட்டு பண்ண மாட்டேன் அப்படின்றது அது வேறு விஷயம். ஸோ இதில் பிரச்சனை என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அப்யூசிங் வந்தால் மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா அது வந்துட்டு நம்ம சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை வந்துட்டு RBIயில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதாகட்டும் இதெல்லாமே பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 7 days அப்ளிகேஷன், அதனால் நான் வந்து பணம் கட்டலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்யூசிங் வரலைன்னா நீங்கள் அப்யூசிலி நீங்கள் எடுத்த அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை உங்களை வந்து மிரட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் அனுப்பி வந்துட்டு ரொம்ப மிரட்டுறாங்கன்னா நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா பர்சனலாக அவங்க நிறையா வந்து அட்வைஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்யூசிங் வந்தால் நீங்கள் வந்து ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் நார்மலாக வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க. ஏன்னா ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க, ரெண்டாவது உங்களை அங்கே விசிட் பண்ண சொல்லுவாங்க. சரவணகுமார், அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு தான், லோன் எடுத்துகிட்டு கரெக்டாக கட்டுங்க, கரெக்டாக கட்டலைன்னா வந்துட்டு அது நடக்க தான் செய்யும் அப்படின்றீங்க. அப்படி லோன் எடுத்துகிட்டு கரெக்டாக கட்ட முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வர்றதுக்காக தான் அவங்க வந்துட்டு இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ஸு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 5 lakhs எடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, பட் ஆனால் எந்த அப்ளிகேஷன் என்னதுன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ எதில் எடுத்தீங்கன்னு தெரியல. ஏன்னா 5 lakhs பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இதில் அந்த 7 days இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டரில் தான் கொடுப்பாங்க 5 lakhs. பட் நீங்கள் ரிஜிஸ்டரில் எடுத்தால் எல்லாருமே வந்து ஆன் டைமில் கரெக்டாக பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும், பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒருத்தர் லோன் எடுக்கிறாரு, 6000 ரூபா எடுக்கிறாரு, 6000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 1 weekில் வந்து 12000 ரூபா வட்டி போடுறாங்க. அது எப்படி பேமெண்ட் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்களேன். அதுதான் பிரச்சனை. இப்போ வந்துட்டு நமக்கு தவறுதுன்றது வந்துட்டு மனிதனுக்கு இயல்பு தான். அந்த தவறை வந்துட்டு இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. பட் நம்ம ரிஜிஸ்டரில் எடுத்தால் கட்ட வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா அது நமக்கு நாளைக்கு வந்துட்டு ஏன்னா அவங்க கரெக்டான விதத்தில் தான் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, கரெக்டான வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு தான் போட்டிருப்பாங்க. ரிஜிஸ்டர் இல்லாமல் எடுத்துகிட்டு உடனே கட்டக்கூடாதுன்னா கட்டாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. தாராளமாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணக்குள்ள நம்ம டைம் கேட்கலாம். டைம் கேட்டு அவங்க வந்து தரல அப்படின்னா தரலன்றது வேறு, அதாவது மிரட்டுறது, ஃபோட்டோ அனுப்புறது, நீ வந்து 5 நிமிஷத்தில் கட்டலின்னா நான் உன்னோட வந்து சொந்தக்காரங்களெலாம் ஃபோட்டோ அனுப்பிடுவேன், இல்லை வந்துட்டு உன்னோட காண்டாக்ட் லிஸ்ட் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் லிஸ்ட் அனுப்புறது, இல்லை வந்து போன் வீடியோவில் வந்துட்டு உன்னோட ஃபேஸ் எடிட் பண்ணி நான் போட்டுருவோம் நானே அப்படின்ற மாதிரி மிரட்டுறது எல்லாமே அப்யூசிங் தான் கண்டிப்பாக. பிரவீன்குமார் ப்ரோ, அதாவது நீங்கள் எடுக்காத அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் இது வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை பிரதர், அதாவது ஏகப்பட்ட பேருக்கு இப்படி தான் வந்துட்டுருக்கு.
அந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வருதுன்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து பிளாக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எடுக்காத அப்ளிகேஷன்லேருந்து வருது, 7 days அப்ளிகேஷன்லேருந்து வருதுன்னா அதை பிளாக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ரெண்டாவது, உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி ரொம்பவே மிரட்டுறாங்கன்னா அந்த ப்ரூஃபை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க பர்சனலாக நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க, அதன் மூலிமா அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரவணன் ப்ரோ, அதாவது அந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக நம்ம ரிப்ளை வீடியோ பண்ணிடலாம். ஜோசப் பிரதர், அதாவது என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஏதாவது சொல்யூஷன் என்னால் சொல்ல முடியுமான்றதை நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நான் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த 7 days அப்ளிகேஷனில் வந்து தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அப்யூசிங் வந்து பெருசாக வந்ததுன்னா நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க பிரதர். ஏன்னா பர்சனல் அட்வைஸாக அவங்க நிறையா சொல்யூஷன் வந்து சொல்கிறாங்க, அதன் மூலிமா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வித் ப்ரூஃபோடு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க பிரதர். மனோஜ் பிரதர், அதாவது இது நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, ஆனால் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்காது, எப்படி நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணீங்க அதை, இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருக்கீங்களா? தயவு செஞ்சு வந்துட்டு யாருமே தேர்ட் பார்ட்டியிலேருந்து அதாவது குரோமில் போயிட்டு இந்த பேரை போட்டு டைப் பண்ணி பண்ணுறதுலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அதில் மொபைலில் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான நிறையா வந்துட்டு பக்கெல்லாம் வச்சு அனுப்புகிறாங்களாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் கிட்டே நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்னால் வந்து பணம் கட்ட முடியல, நான் சொன்னேன் அதை கேட்காமல் என்னை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ்கிட்ட சொல்லிவிடுங்க. காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்திட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ரெஃபரன்ஸ் கிட்ட மட்டும் அலர்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எந்த மெசேஜ் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிடுங்க. இல்லை எனக்கு வந்து ப்ராப்ளம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கம்ப்ளைண்ட் ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் கொடுக்கலாம், ஆன்லைன் மூலியமாகவே ப்ரூஃபெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு கொடுங்க. ப்ரூஃப் அட்டாச் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா உங்களை அங்கே வர சொல்லுவாங்க, நீங்கள் ப்ரூஃப் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க. பிகாஸ் அவங்க வந்துட்டு பர்சனல் அட்வைஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க, அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் நண்பன் ப்ரோ, அதாவது நீங்களே வந்துட்டு சொல்லியிருக்கீங்க உங்கள் நண்பன் சொல்லிட்டு, நீங்கள் இதை பற்றி கவலை பண்ணணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, அப்யூசிங் வருதுன்னா சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, நீங்கள் அதன் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சூசைட்லாம் பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. நம்மலாம் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தையாக நீங்கள் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இது இப்போ உங்களை கூட ஒருத்தர் கேட்டுருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, எப்பட்றா அதெல்லாம் முடிச்சு அப்படின்ற மாதிரிலாம். அந்தளவுக்கு தைரியம் இருக்கிற நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கேவலமான வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்மளை மிரட்டுறாங்க, நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இந்த வார்த்தையே நீங்கள் எடுக்கவே கூடாது. அதுக்கு சொல்யூஷன் இது கிடையாது ப்ரோ. அதாவது நீங்கள் தயவு செஞ்சு வந்து சைபரில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுனா வித் ப்ரூஃபோடு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு என்னால் அதில் பண்ண முடியல, எனக்கு பணத்தில் நீங்கள் நியரஸ்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட போனாலும் சரி, அங்கே போனீங்கன்னா அவங்க உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. இதுக்கு சொல்யூஷன் இது கிடையவே கிடையாது. ஏன்னா இது ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சொல்லி நம்மளோட உயிரமைச்சிட்டா நம்மளை சொந்தக்காரங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்மளை நம்பியிருக்கவங்க, உங்களுக்கு ஏதாவது லவ்வர் கூட இருக்கலாம், அவங்களாம் யார் ப்ரோ பார்த்துக்கிறது? இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லைங்களா, கல்யாணம் ஆயிருந்தால் ஒய்ஃப் இருக்கலாம், பசங்க இருக்கலாம், இந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நம்மளை வந்துட்டு மாச்சிக்கிறதுக்கு வந்துட்டு சத்தியமாக அதை நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். இந்த வார்த்தையை தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லாதீங்க, இதுக்கு சொல்யூஷன் இருக்குது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ராஜேஷ்குமார் ப்ரோ, கரெக்டாக நானும் இதை தான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணக்குள்ளே அந்த பிரச்சனைக்கு வந்து சால்வ் ரொம்பவே சிம்பிளாக கிடச்சிரும். அதனால் யாருமே தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளங்களை போய் மாட்டிக்கிட்டு நான் வந்து தப்பு நான் வந்து ஏதாவது பண்ணிக்கிறேன் நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. இதுக்கு சொல்யூஷன் உங்கள் கையிலே இருக்குது பிரதர். கரெக்டாக நீங்கள் சரியான ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் யாருமே வந்துட்டு நான் இதிலிருந்து வெளியில் வந்துட்டேன்னு தான் சொல்லி பண்ணுவாங்க, நீங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி பிரதர். நான் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் பேசுனதையே ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன் நான், ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டுருக்காங்க அதுக்காக. ரொம்ப நன்றி பிரதர், ராஜேஷ்குமார் பிரதர், ரொம்பவே நன்றி, தேங்க்யூ. தீபக் ப்ரோ, அதாவது நம்ம ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணாத அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த லிஸ்ட் அவுட்லாம் எடுக்கல, ஏன்னா நம்ம அந்த மாதிரி அப்ளிகேஷன் சொல்லக்குள்ள நிறைய பேர் அதில் போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மறுபடியும் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு நம்மளே வந்துட்டு ஒரு வழிவகுக்கலாமா? அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. நான் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ப்ளே ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷன் எல்லாமே வந்துட்டு அண்டர் ஆர்பிஐ கீழே வராதுன்றதை உறுதியாக நான் சொல்லுவேன் நான்.